ஜெம்டி விநாயகர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி சினிமாஸில் தாங்க இருக்கும். நம்ம விஜய் சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்களே செல்லமாளிக்கப்படும் தளபதி படத்தோட பீஸ்ட் படத்தோட செலிப்ரேஷன் மூட தான் நீங்கள் நம்ம இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஓட்டம், டூ ஓட்டம், த்ரீ ஓட்டம், நான் ஒன்றா ஓட்டம். தமிழ்நாட்டில் தளபதி படத்தை அடிச்சுக்க எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் டேட் மாத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? டேட் மாத்துறதுன்னா அவர், அதாவது நம்ம தளபதி தான், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கில் வருது, மலையாளத்தில் வருது, எல்லாத்துலேயும் வருது. இதில் தெலுங்குலேயும் கேஜிஎஃப் நல்லா ஓடும். இப்போ அதுக்கு தெலுங்கில் தான் காம்படிஷன் வருமே தவிர, தமிழ்நாட்டில் எப்போவுமே தளபதி தான். நீ என்ன உணா பண்ணிக்கோ, தளபதி நம்மளுக்கு தளபதி லைக்ஸ் விட வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான் அதிக லைக்ஸ் வந்திருக்கு. அதுதான் சொல்லுறேன், புக் மை ஷோன்றது ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் போகிற லைக்ஸ் தான் வரும். ஆல் ஓவர் இந்தியாவிலேயே கேஜிஎஃப் அத்தனை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ தளபதிக்கு போட்டுருக்காங்க. இன்னும் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஓப்பன் ஆன படம் வந்து கேஜிஎஃப் முன்னாடி நல்லா ரிலீஸ் ஆகுதுல்ல, இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு படம் ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாள் ஃபுல்லாக கேஜிஎஃப் போய் நம்ம ஆளும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன அதாவது கேஜிஎஃப் பீஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா இல்லையா அது அறுப்பாப்பட்டது. பீஸ்ட் தளபதி அந்த ஃபேஸ் அந்த இதுவும் இப்போ ஹேர் ஸ்டைல் ஒன்று விட்டுறியாப்புல பாருங்க, அந்த ஹேர் ஸ்டைல் தான் பயங்கரம். இதில் என்னன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்புல, அந்த இன்டர்வியூவில் அந்த டான்ஸ் மட்டும் தான் இல்லை, அதை மட்டும் தான் மிஸ் பண்ணுறோம். அந்த டான்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற லெவல் இன்டர்வியூ, உட்கா சவுண்டு இன்னும் சன் டிவியில் இன்னும் சவுண்ட் நிறைய கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். என்ன ஒன்றா இது ஆமா.
பெட்ரோலுக்கிற விலைவாசியில் இது மாதிரிலாம் முருகன் சுற்றுறீங்களே, காசு கட்டுப்படி ஆகுதா? இப்போ இத்தனை பேர் மனசில் சந்தோஷம் யாருக்குன்னா அது தலைவன் ஒரே ஒரு முகம்தான். கேஜிஎஃப் மேட்ரே கிடையாது. இத்தனை பேர் மனசில் எடை பிடிச்சிருக்காருன்னா அது என் தலைவன் மட்டும்தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எது மறந்தாலும், ஆஃபீஸ் ஒர்க்கு எதுனாலும் என் தலைவன் மூஞ்சி பார்த்தா எங்களுக்கு போதும். சார், நம்ம வந்து ஃபேன்ஸ் நம்ம வந்து அவர் மூஞ்சி பார்த்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கதை வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா எனக்கு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? யார் சொன்னா உங்க பொது ஆடியன்ஸா? எங்களுக்கு தலைவன் தலைவன் மூஞ்ச பார்த்தாலே போதும். எங்களுக்கு போதும் போதும். அது எத்தனை வருஷம் சொன்னது பாருங்க, நீங்க பாருங்க போதுமா? தலைவன் மூஞ்ச பார்த்தாலே போதும் எங்களுக்கு. தலைவர் பாட்டுலாம் ரிலீஸ் ஆகுறீங்களே, இப்போ பாட்டுலாம் வந்து நம்மளுக்கு வேற லெவலில் ஹிட்னு எல்லாருக்குமே தெரியும், நல்லா ரீஸ் கொடுத்தது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கதையில முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த டைரக்டர் நெல்சன் மேல தளபதி ப்ரோ, நான் வந்து தீவிரமான அஜித் ஃபேன் ப்ரோ. நான் வந்திருக்கேன் தளபதிக்காக வந்திருக்கேன். வலிமை இணையதாலும் விஜய் வெறித்தனமா இருக்கும். பீஸ்ட் மோடல பீஸ்ட். அஜித் ஃபேன் ப்ரோ. ஒரு அஜித் ஃபேனா? ஆமா ப்ரோ, அஜித் பந்தா. விஜய் பாக்கு எதுக்காக வந்தீங்க? என் ஃப்ரெண்டு விஜய் ப்ரோ, அதனால வந்தேன் ப்ரோ. படம் எப்படி இருக்கு நினைக்கிறேன்? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தா எல்லாமே இம்ப்ரெஸ்ஸா இருந்தது, அதனாலே வரணும்னு தோணுச்சு. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கதைக்களம் எப்படிதான் இருக்கும் தோணுதா? அதை யூகிக்க கூடாதுன்னு தான் வரேன். அதை யூகிக்க கூடாது. யூகிக்க கூடாது. யூகிக்க கூடாது.